ஸோ ஹில்ஸ் பிளேஸில் நீங்கள் மோஸ்ட்லி ட்ரைவ் பண்ணலாம் தான் பார்த்து சேஃபாக ட்ரைவ் பண்ணணும். இந்த பிளேஸ் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா ஊட்டி டு கூடலூர் போகிற ரோட்டில் தான் இருக்குது. ஸோ அந்த ரோட்டில் தான் அங்கே கரெக்டாக கார் ரிவர்ஸில் உள்ளே போயிடுச்சா இல்லை ஆக்சிடென்ட் ஆகி உள்ளே போயிச்சேன்னு தெரியல. இதுதான் ட்ரெயின் கூட்டு வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் விசாரிச்சா தெரியும். காரை உள்ளே பறக்க விட்டு வச்சுருக்காங்க. உள்ளே இறங்கிருச்சு நினைக்கிறேன். பின்னாடி இருந்து இறங்கியிருக்குச்சி. ரிவர்ஸ் எடுக்கும்போது ஸ்கிட்டாக இருக்கும் நினைக்கிறேன். பேட்டையர் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா இந்த இப்படி வண்டி போகும்போது இருந்திருந்தா உள்ளே அப்படி இருந்திருக்கும். ரிவர்ஸ் வந்து தான் விட்டுருப்பானுங்க. என்னென்னு பார்க்கலாமா? கிளம்பிடலாமா? புரியல. ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன். போலீஸ்காரன் புரியல. ஆமாம் இருக்காது நினைக்கிறேன். கேமரா மாட்டிடுங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். போனேன் காட்டுக்குள் பார்ப்பன கார காணும். என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? ஸோ ஆக்சிடெண்ட்டாக என்னென்னே தெரிலங்க. ஸோ காரை ரிவர்ஸில் பார்க் பண்ணும்போது மேபி அப்படி கூட ஆயிருக்கலாமல். நீங்களே க்ளோஸ் உள்ள பாருங்கள். ஸோ வண்டிக்கு ஃப்ரண்ட்லேயோ பேக்லேயோ எந்த டேமேஜும் இல்லை. அப்புறம் எப்படிடா கார் குளிக்கல போச்சுன்னு கேட்கலாம். அதே டவுட்டு தான் எனக்கும். எப்படி தான் குளிக்கல விட்டாங்கன்னு தெரியல. நல்லா பார்த்தா தெரியும். இல்லை காரோட ரைட் சைடு பார்ட் வந்து உடஞ்சிருக்கு. அதுவும் பேக் சைடில் வந்து இறங்கிருக்கு வண்டி. ஆக்சிடெண்ட் தான் என்னென்னு தெரியல. இதெல்லாம் ஆக்சிடென்ட் தானே எனக்கு தெரியல. காரோட ரைட் சைடு வந்து இந்த டூம் இருக்குல்ல முன்னாடி, அது வந்து உடஞ்சிருக்கு. என்ன பண்ணணும்னு தெரியல. இழுத்துட்டா சந்தோஷம், வெளியே எடுத்துட்டா சந்தோஷம். ஐயோ ஃபுல்லாக நனைஞ்சிருச்சியா? இருங்க தலை, ஷூக்குள்ள தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். அதை மட்டும் வெளியே எடுத்துக்கிறேன். ஷூக்குள்ள தண்ணி இருக்கு. அது கால் ஒரு மாதிரி அப்படியே இருக்கிறோம். இப்போ காவேரி அணையே போகிறது. எவ்வளோ தண்ணி, இவ்வளோ தண்ணி இருந்தால் என்னத்துக்கூட ஆகும். சே, நாசமாக போச்சு இன்னைக்கு ரைடு. கால் என்ன ஆக போதோ, கோல்டாக போதும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி டெம்பரேச்சர்லேயும் இருக்கக்கூடாது. சூப்பர். சே, ஒரு வேஸ்ட்டு கூட இல்லைங்க. அவ்வளோங்க, சூக்கை தான் முடிஞ்சிச்சு. இன்னொரு 500 எவ்வளோ வச்சிருந்து நினைக்கிறேன். இது பண்ணுறதை பார்த்தா எனக்கு அப்படி தான் தோணுது. ரயின் முடிஞ்சுங்களா? ரயின் இன்னைக்கு கிடையாதுல்ல. இன்னமும் காலுக்குள்ள தண்ணி இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஆல்ரெடி ஒன்று பிஞ்சிட்டு வந்துருச்சு. கையெல்லாம் உதறுக்குமே. சபா, ரயின் இல்லை இல்லை, இருக்காது. நீ காட்டிடலாம்ல. சொல்ல முடியாது. திடீர்னு அடிச்சு ஊத்துச்சுன்னா வைசர் ஃபுல்லாக தண்ணி. ஒன்றுமே தெரியல, வைசர் ஃபுல்லாக தண்ணி. ஸோ என்னோடய பெஸ்ட் அட்வைஸ்ன்பா, நீங்கள் வெளியே எங்கே ட்ராவல் பண்ணாலும் சரி, மேக்ஸிமம் ஹில்ஸ் பிளேஸ்க்கு போனாலே சரி. இப்போ சீசன் தான் ரெயின் டைம். ஸோ போனால் ஒரு சொட்டு வாங்கிட்டு போயிருங்க. ஸோ சாரி சாரி, ஒரு ரெயின் கோட் வாங்கிட்டு போயிருங்க. ஸோ மெயினாக சொட்டு இருக்கணும், ரெயின் கோட் இருக்கணும், கூட ஒரு குட்டி பேக் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வைக்கிறதுக்கு இது இல்லாமல் ரைட் போயிடாதீங்க. ஸோ போனீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன்.
என்ன பண்ணுறது, ரெயின் ஜாக்கெட் இல்லாமல் மோஸ்ட்லி ரெயின் ஷூ இருந்தால் அதையும் போட்டு போங்க. ஸோ இருக்கிற அடிக்கிற மலையில் ஷூஸ் எல்லாம் தண்ணி ஒழிக்கிறோம். செம்மையாக கொடுக்குதுங்க. நண்பா, இனிமேல் ரைடிங் ஜாக்கெட் இல்லாமலாம் வரக்கூடாது. ரைடிங் ஜாக்கெட் இல்லாமல் ரைடர் ஜாக்கெட் இல்லாமல் கூட வந்துடலாம். ரெயின் கோட் வேணும். ரெயின் கோட் எல்லாம் மெயின் தான். ரெயின் கோட் வேணும். கிளம்பலாமா? அலங்கி தானே, நான் கம்பெனிலேருந்து கூட கிளம்பிட்டுக்கிறேன். ரூட்டு தெரியும்ல? ரூட்டு 8 மணி ஆயிருமா? கோயம்புத்தூருக்கு போகிறதுக்கா? கோயம்புத்தூர் போகிறதுக்கு 8 மணியா? இன்னும் 8 மணின்றீங்க? டைம் இப்போ என்ன ஆச்சு? செத்து போச்சா? நாலரை. இறங்க விடுவாங்களா? தெரியலையா? இன்னொரு போற பாய் தலாவணி, இது மூணு இல்லாமல் தூங்க மாட்டேன். ஆ ஓகே ஜி. ஆ தேங்க்யூ. 2.5 லட்சம் ரூபா கொடுத்த வண்டி வாங்குறது கொடுத்துருக்காங்க பாரு. டூல் பேக்ஸுப்பா வேறு லெவலில் இருக்குதுப்பா. எப்படா அப்படிதான் எம்மாக்காரங்க திங்க் பண்ணுவாங்கன்னு தெரிலங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது. 2 லட்சம் ரூபா கொடுத்துட்டு வண்டி வாங்கினது டூல் கிட்டே பாருங்கள். ஒரு ஆலன்கி, ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர், அது மட்டும்தான் இருக்கும் R15ல. ஸோ டூல் கிட்டு இவ்வளோ தான். ஸோ எமர்ஜென்சியில் எங்கேயாவது நீங்கள் நடுக்காட்டில் மாட்டிங்கன்னா இதை வச்சு தான் நீங்கள் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க என்ன நிலைமைன்னு. ஸோ இதை நம்பிலாம் போயிடாதீங்க. மோஸ்ட்லி டூல் கிட்டு பார்த்துக்கோங்க. அடிஷ்னலாக வைக்க முடியுதான் வச்சுக்கோங்க. ஒரு கவரில் வச்சுருந்துச்சு, மெடிக்கிட் பாயிட்டு இருக்கோம், அதுக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன். அதை காணும். அதில் தான் எல்லா சீ சலன்கி வச்சுருந்தேன். ஓகே, இப்போ தான் போனாங்க போல. மழை அடித்து ஊற்றிக்கிட்டு இருக்கு, இது தெரியாமல் போயிட்டுருக்கானுங்க. பாவம், பார்த்து போயிட்டு வந்தோம். அவங்களே எனி டைம் அவங்களுக்குலாம் மழை இருக்கும். ஆமாம், நம்மளுக்கு இப்போ தான் புதுசாக. சரி போங்க, பார்த்துக்கலாம். ஆஹா, குளிருச்சு, சுத்தமாக முடியல. போங்க போங்க, எப்படி தடுமாடி வரேன்.